வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வழியாகவும் மூன்று மணி பத்திரிகைகளின் செய்திகளை தொகுத்து வழங்க பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக, சர்வதேசத்தின் நீதிபதிகள் பங்கேற்பதில் தவறில்லை, திட்டவட்டமாக அறிவித்தார் புதிய வெளிவகார அமைச்சர் திலக் மாரப்பன. 2015 ஜெனிவா பிரேரணையினால் நாட்டுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை, கால அவகாசத்துக்குள் பிரேரணையை அமல்படுத்துவோம், மீண்டும் பிரேரணையை மீளாய்வு செய்ய மாட்டோம், மனித உரிமை விவகாரத்தை அக்கறையுடன் கையாள்வோம், நீதித்துறை பொறிமுறையை இலங்கையில் தயாரிக்கும், மேலதிக கால அவகாசத்தை இனி கேட்க மாட்டோம், இணை அனுசரணை வழங்கியமை சிறந்த முடிவு. இலங்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நடத்தப்படவுள்ள விசாரணை பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் வழக்கை விசாரிப்பவர்களாக பங்கேற்க முடியாது, அதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை. மாறாக அந்த பொறிமுறையில் வழக்குகள் உரிய முறையில் விசாரிக்கப்படுகின்றனவா என்பதை ஆராய்வதற்காக சர்வதேச நீதிபதிகள் பங்கேற்பார்கள் என புதிய வெளிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ள திலக் மாரப்பன நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கடற்படை தளபதியாக சின்னையா, வைஸ் அட்மிரல் ரவீந்திர பாதுகாப்பு படைகளின் பிரதானியாகின்றார். கடற்படையின் புதிய தளபதியாக ரியல் அட்மிரல் ரைவி சின்னையா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் புதிய கடற்படை தளபதியாக நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. மூவின மக்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றார் ரணில், அமைச்சர் மனோ கணேசன் புகழாரம். சிங்கள பௌத்த பெரும்பான்மையினர் மட்டுமல்லாது தமிழ் முஸ்லிம் மக்களும் சம உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என நினைக்கும் ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கே என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, கொட்டு மலைக்கு மத்தியில் பொது எதிரணி ஆர்ப்பாட்டம். நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிரணியினர் கொட்டு மலைக்கு மத்தியில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டாரத்தில் நேற்று 3 மணியளவில் ஆரம்பமானது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நல்லாட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது மழை பெய்தமையினால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மழைக்கு மத்தியிலும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, 2 கிலோ தங்கத்தை சூட்சமாக வெளியே கொண்டு வர முயன்ற புலனாய்வு அதிகாரி கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சம்பவம். 2 கிலோகிராம் நிறையுடைய தங்க ஆபரணங்களை சட்டவிரோதமான முறையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியில் கொண்டு வரதற்கு முயற்சித்த அரச புலனாய்வு அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, ஸ்பெயினில் மக்கள் கூட்டத்தின் மீது வேனை மோதி தாக்குதல், 14 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு, 2வது தாக்குதல் முறியடிப்பு. ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் இளைஞர் ஒருவர் தனது வேனை மக்கள் கூட்டத்தின் மீது மோதி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்ததுடன் 100 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். லாஸ் ட்ரம்ப்லாஸ் பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் அந்நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வெளிநாட்டு நீதிபதிகள் பங்கேற்புக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை, புதிய வெளிவகார அமைச்சர் மாரப்பன கூறுகின்றார். போருக்கு பின்னரான பதிலளிக்கும் கடப்பாடு பொறிமுறைகளில் சர்வதேச நீதிபதிகள் அங்கம் வகிப்பதற்கு எதுவிதமான சந்தர்ப்பங்களும் இல்லை என வெளிவகார அமைச்சராக நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்ற அமைச்சர் மாரப்பன இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. என்னை குற்றம் சாட்டுவோர் அரசியலமைப்பை அறியாதவர்களே, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ. வழக்குகள் தொடர்பான முழு அதிகாரமும் நீதிமன்றங்களுக்கே உள்ளதெனவும், ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அல்லது நீதியமைச்சருக்கோ அதில் தலையிட முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, முறையாக அது தொடர்பாக அரசியலமைப்பை படித்து தெளிவு பெறாதவர்களே தன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு கோரி ஐக்கிய தேசிய கட்சி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ள நிலையிலேயே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழர்களின் கடவுளாக பிரபாகரன் கருதப்பட்டதை புரிந்து கொள்ள முடியவில்லை, எரிக் சொல்கே. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறு அபரிதமான ஆதரவினை பெற்றிருந்தார் என்பதையும், தமிழ் மக்களின் கடவுளாக படைப்பாளர்களாகவும் மற்றும் பாதுகாவலனாகவும் எவ்வாறு கருதப்பட்டார் என்பதையும் தன்னால் புரிந்து கொள்ள முடியாதிருப்பதாக முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கேம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
மழை குறுக்கீடு எதிரணியின் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவில்லை. மஹிந்தவும் பங்கேற்கவில்லை. தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் 2 வருடம் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரால் நேற்று வெள்ளிக்கிழமை கொட்டு மழைக்கு மத்தியிலும் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் அவர் பங்கேற்கவில்லை எனவும் இந்த ஆர்ப்பாட்டம் தோல்வியில் நிறைவடைந்துள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சர்வதேசத்தின் தலையீட்டுக்கு ஒருபோதும் அனுமதியோ, கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் மாறப்பென இருமாப்பு. இலங்கை நீதித்துறையில் சர்வதேச தலையீட்டுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அரசியலமைப்பில் அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இதனை சர்வதேச சமூகத்திடம் தெளிவாக தெரிவித்துள்ளோம். இவ்வாறு தெரிவித்தார் புதிய வெளிவிவகார அமைச்சர் திலக் மாறப்பென. வெளிவகார அமைச்சர் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பாலச்சந்திரன் படையினராலே படுகொலை, எரிக் சொல்ஹேம் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் படையினரால் பிடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்று தாம் வலுவாக சந்தேகிப்பதாகவும் அது ஒரு மோசமான தீய செயல் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹேம் என்ற செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அரசியல் எதிரிகளே, எந்த அரசும் இந்த அளவுக்கு பழிவாங்கியதில்லை, குமுறுகின்றார் மஹிந்த. இலங்கையில் ஆட்சி நடத்திய எந்த ஒரு அரசும் தனது அரசியல் எதிரிகளை இந்த அளவுக்கு பழிவாங்கியது கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. டெலோவின் அழைப்பை நிராகரித்தார் டெனிஸ். இன்றைய கூட்டத்துக்கு அவர் செல்ல மாட்டாராம். வடமாகாண அமைச்சர் பா டெனிசரனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு டெலோவின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்கு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனிசரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என நேற்றைய தினம் அறிவித்திருந்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்து ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அரசாங்கமானது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு சுதந்திர ஒப்பந்தத்திலும் சர்வதேச நாடுகளுடன் கைச்சாத்திடாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கொழும்பு கலதாரி ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, தன் மீதான குற்றச்சாட்டுகளை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மறுத்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவான செயற்படுவதாகவும் அவர்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதில் மந்தகதியை கடைபிடிப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, புதிய கடற்படை தளபதியாக ரவி சின்னையா நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோகிராம் தங்கத்தை சூட்சமான முறையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியில் கொண்டு வர முயற்சித்த அரச புலனாய்வு அதிகாரி ஒருவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அவர் தனது பாதணிக்குள் வைத்தே இவ்வாறு தங்கத்தை கடத்த முற்பட்டதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, இன்னும் 2 மாதங்களில் சுதந்திர கட்சியின் அரசாங்கம் அமைக்கப்படும் எனவும் அதில் கூட்டு எதிரணி சார்பாக பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துகடிகம தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. நல்லது நேர்களை கொழும்பிலிருந்து வழியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தொகுத்து வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வழியாகும் பத்திரிகைகளின் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம் அன்பர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், காலைக்கதிர், தினக்குரல் ஆகிய நாளிதழ்கள் நமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை நமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு இடமணியோம், கடமையை பொறுப்பேற்ற கையோடு அயலுறவு அமைச்சர் மாறப்பென திட்டவட்டம் என்ற தலைப்பிலேயே செய்தியும், பிரபா
மாகரரின் ஆளுமை பற்றி எரிக் சோல்ஹெய்ம் பெருமை. அவருடன் அதிக நேரத்தை செலவிட தவறியதாகவும் வருத்தம். தமிழ்நாடு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் அதிக நேரத்தை செலவிட முடியாமல் போனதற்கு வருந்துகின்றேன் என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார் என்று அவர்களின் இவருடைய நினைப்படத்தையும் தாங்கி அந்த செய்தி பிரசிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, பாலச்சந்திரன் கொலை படுபாதக செயல், சோல்ஹெய்ம் தெரிவிப்பு. தமிழ்நாடு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் அரச படையினரால் பிடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்று தாம் வலுவாக சந்தேகிப்பதாக, இது ஒரு மோசமான தீய செயல் என்றும் தெரிவித்துள்ளார் எரிக் சோல்ஹெய்ம். முதல்வரின் செயலுக்காக மன்னிப்பு கேட்கின்றாராம் எதிர்கட்சித் தலைவர். என்னை இடிந்து பேசுவதற்கு கத்தோலிக்கர்களின் திருத்தந்தையான பாப்பாண்டவரன் ஒப்பிட்டு பேசிய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் செயலுக்காக கிறிஸ்தவ மக்களிடம் தான் மன்னிப்பு கோருகின்றேன். இவ்வாறு வடமாகாண எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. துயிலமில்லத்தை துப்புரவு செய்வதை தடுத்தது போலீஸ். ஆட்காட்டிபடியிலே நேற்று சம்பவம். மன்னார் ஆட்காட்டிபடி பிரதேசத்திலே அமைந்த மாவீரர் துயில் வில்லத்திலே நேற்று துப்புரவு பணி இடம்பெற்றது. அங்கு சென்ற போலீசார் அதனை தடுத்ததனால் துப்புரவு பணியில் ஈடுபட்டோருக்கும் போலீசாருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டதாக அந்த செய்தி தொடர்கின்றது. 47 ஆண்டுகளின் பின்னர் கடற்படை தளபதியாக தமிழர் ஒருவர் நியமனம் என்ற தலைப்பிலேயும் செய்தியும், வடமாகாண புதிய அமைச்சர்களாக விந்தன் சிவனேசனின் பெயர்கள் பரிந்துரை, ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் முதலமைச்சர் என்ற தலைப்பிலான செய்திகள் புதிய நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றன. இனி நாங்கள் காலை கதிர நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், ரணிலை மாற்ற சூகா முயலாது, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துமித திசாநாயக்க உறுதி. நாட்டின் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கிவிட்டு புதிய பிரதமரை நியமிக்கும் நோக்கமோ தேவையோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்படவில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் விவசாய அமைச்சருமான துமித திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிட்டுச் செல்கின்றது. அரச படைகளினாலேயே பாலச்சந்திரன் படுகொலை, விசனம் தெரிவிக்கின்றார் எரிக் சோல்ஹெய்ம். கோப்பாய் துயிலமில்லத்திற்கு சமீபமாக இந்திய படையினரின் நினைவிடத்தை புனரமைக்கின்றது இலங்கை படை என்ற தலைப்பிலேயே செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதன் நினைப்படத்தை தாங்கியவாறு வாக்கெடுப்பில் ஒன்றுபடக் கோரியோர் இந்த பதவியில் பீந்து நின்று சண்டை, ஊழல் குற்றச்சாட்டுக்களினால் வெட்கம் என்கின்றார் வரதர். சட்டத்திற்கு முரணாக கட்சியிலிருந்து நீக்கினால் டெனிஸ் நீதிமன்றம் செல்வார். டெனிஸ்வரன் மீதான நடவடிக்கை செலோவின் கூட்டம் நாளையே. கட்சி தலைமை குழு விடுத்த வழிகாட்டலை ஏற்க மறுத்து தமது மாகாண சபை அமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய முடியாது என அடம் பிடித்து வரும் டெனிஸ்வரனுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் செலோவின் கூட்டம் ஒரு நாள் பிற்போடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. 47 ஆண்டுகளின் பின்னர் கடற்படையின் தளபதியாக தமிழர் டிரவிஸ் சின்னையா. நாமலை நீதிமன்ற விசாரணைக்கு அழைக்கும் கோரிக்கை நிராகரிப்போம். நல்லாட்சி அரசின் 2 வருட பொறுத்தி கூட்டு எதிரணியினர் நேற்று கொழும்பிலே ஆர்ப்பாட்டம். பிரபாவுடன் அதிக நேரத்தை செலவிட முடியாதமை வருத்தமை. சமாதான தூதுவர் சோல்ஹெய்ம் கவலை. யாழ் நகர கடைகள் அகற்றல் மேன்முறையீட்டு நீதிமன்றின் முன் போன்ற தலைப்பிலான செய்திகள் காலை கதிர் நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றன. இனி திறக்குறள் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது, வெளிநாட்டு நீதிபதிகள் பங்கேற்புக்கு எந்தவொரு சந்தர்ப்பமும் இல்லை, புதிய வெளிவிவகார அமைச்சர் மாரப்பன கூறுகின்றார். விமான நிலையத்தில் புலனாய்வு அதிகாரி கைது. சுமார் 2 கிலோகிராம் நிலையுடைய தங்க ஆபரணங்களை சட்டவிரோதமான முறையிலே கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே விடுவிப்பதற்கு முயற்சித்த அரச புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவரை சுங்கப் பிரிவினர் கைது செய்துள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. கடற்படையின் புதிய தளபதியாக வாயுள் அட்மிரல் சின்னையா, மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கின்றோம், என்னை குற்றம் சாட்டுவோர் அரசியலமைப்பை அறியாதவர்களே. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, வடக்கு கிழக்கிலே 50,000 கல்வெட்டு திட்டம் அமைச்சரவை அனுமதி போன்ற தலைப்பிலான செய்திகளும், மற்றொரு செய்தியாக, நுவரேலியாவிலே படகு விபத்து, யாழ் வாசிகளை காப்பாற்றிய கடற்படையினர். லண்டனிலே இருந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த இருவர் நுவரேலியாவிலே படகு விபத்திலே சிக்கியுள்ளனர். குறித்த சம்பவம் நுவரேலியா புசபலச ஏரியிலே நேற்று மாலை வேளையிலே நடந்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. 42 இழுவை படகுகளும் மீளமைக்க முடியாதவை. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை மீறி தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட நிலையே, அண்மையிலே விடுவிக்கப்பட்ட 42 இந்திய இழுவை படகுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ய இந்திய கடற்துறைசார் அதிகாரிகள் மற்றும் கடற்தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று வருகிறந்து படகுகளின் தரம் குறித்து ஆய்விலே ஈடுபட்டனர் என்று தொடர்கின்றது செய்தி. மற்றொரு செய்தியாக, இங்கே நல்லூர் ஆலயத்தின் 22 நாளான நேற்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு குதிரை வாகனத்திலே வரம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த காட்சி இங்கே பிரசிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் கடவுளாக பிரபாகரன் கருதப்பட்டதை புரிந்து கொள்ள முடியவில்லை எரிக் சோல்ஹெய்ம். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் மக்கள் மத்தியிலே எவ்வாறு அபரிவிதமான ஆதரவினை பெற்றிருந்தார்
இருந்தார் என்பதனை தமிழ் மக்களின் கடவுளாகவும் படைப்பாளனாகவும் மற்றும் பாதுகாவலனாகவும் எவ்வாறு கருதப்பட்டார் என்பதனையும் தன்னால் புரிந்து கொள்ள முடியாதிருப்பதாக முன்னாள் நோர்வேயின் சமாதான பேச்சாளரும் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்திருப்பதாக அவருடைய நிலப்புறத்தை தாங்கி அந்த செய்தி பிரபலமாக இருக்கின்றது. தர்க்கத்தை தர்க்கத்தால் வெல்ல முடியாத முதல்வர், எதிர்கட்சி தலைவர் தவராஜா தாடல் போன்ற தலைப்பிலான செய்திகள் இன்றைய தினக்குரல் நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. நல்லது அன்பர்களே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.